Hello friends, welcome to my channel Budget Baker. In this video, we will see Husqvarna Vitpillion 250cc bike overview. Then, the spec in detail. Then, if you are new to our channel, please subscribe to our channel. Bell icon press and enable notification. Then, we will see the overview notification. Then, we will see the video. இந்த பைக்கோட பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்வீடிஷ் பிராண்ட். தென் இந்த பைக்கோட பிராண்ட் வந்து KTM கூட இந்தியாவில் பார்ட்னர்ஷிப் வச்சு இந்த பைக்கை வந்து KTM ஷோரூம்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. தென் இந்த பைக்கோட சர்வீஸ் அண்ட் சேல்ஸ் எல்லாமே KTM பார்த்துக்கிறதுனால நமக்கு சர்வீஸ்லேருந்து எந்த ப்ராப்ளமும் வரப்போகிறது கிடையாது. இந்த பைக் வந்து என்ன டிசைன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கஃபே ரேசர் டிசைனில் வந்து இந்த பைக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன் வந்து நீங்கள் வந்து ராயல் என்ஃபீல்டு கிளாஸ் கான்டினென்டல் ஜிடியில் பார்க்கலாம். இது ஒரு நேக்கடு பைக்கில் ஒரு அக்ரெசிவ் பொசிஷனில் ட்ரைவ் பண்ணுற டிசைனை தான் கஃபே ரேசர் டிசைன் சொல்லுவாங்க. இந்த பைக்கோட பிரைஸ்னு பார்த்தீங்கன்னா 210,000 ரூபா வருது. தென் இந்த பைக்கோட இன்ஜின் ஸ்பெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 248.76cc 4 stroke 4 valve DOHC லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. தென் பைக்கோட பவர்னு பார்த்தீங்கன்னா 30 PS அட் 9000 RPM டார்க்னு பார்த்தீங்கன்னா 24 Nm டார்க் அட் 7500 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு நல்ல பவர்ஃபுல்லான பைக்குன்னு சொல்லலாம். இந்த பைக் வரும்போது பிஎஸ்6 நாம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வருது. ஸோ நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் WB அப்சைட் டவுன் ஃபோக் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து WB மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. டியூக் 250 இருக்க சேம் சஸ்பென்ஷன் செட்டப் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். சஸ்பென்ஷனில் எந்த ப்ராப்ளம் இருக்க போகிறது கிடையாது. தென் பிரேக் செட்டப்னு பார்த்தீங்கன்னா 320mm 4 piston 14 calibers கொடுத்துருக்காங்க. ரியரில் 230mm 1 piston caliber வித் டியூல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. சேம் டூக் 250 இருக்க பிரேக்கிங் சிஸ்டம்லாம் தோ பிரேக்கிங் நல்லாவே இருக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். தென் பைக்கில் இருக்க டயர் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா MRF ரூசி எஸ் டயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் டயர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 110x70 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. ரியரில் 150x60 டயர் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல வித்தான டயர் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். தென் பைக்கோட லைட் செட்டப்னு பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்டு ரெட்ரோ டிசைன் கொடுத்துருக்காங்க. லுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். தென் பைக்கில் யூஸ் பண்ணியிருக்க இண்டிகேட்டர்ஸ் அண்ட் டெய்லைட் வந்து எல்லாமே எல்இடி தான் ஹெட்லைட் முதற்கொண்ட. தென் பைக்கோட ஃப்ரேம் செட்டப்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ட்ரெலிஸ் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஸ்விங்காம் வந்து டைகாஸ்ட் அலுமினியம் பீம் ஸ்விங்காம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 9.5 liters கொடுத்துருக்காங்க. பட் ஒரு 12 liter கொடுத்தது நல்லா இருந்திருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். தென் ஹேண்டில் பார் செட்டப் வந்து ஸ்பிளிட் ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. இந்த பைக் வந்து ஒரு கஃபே ரசர் டிசைனில் இருக்கனால யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த பைக் வந்து ரொம்பவே கவர்னு சொல்லலாம். பைக்கோட லுக்கும் ரொம்ப மாசாக இருக்குன்னு சொல்லலாம். தென் யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த பைக் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுகிறேன். பட்ஜெட் பைக்கர்.